ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐக்கியாவில் இருக்கிற கிச்சன் கேஜெட்ஸ், அதுக்கப்புறம் சம் வெசல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா, கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்கியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கிச்சன் கேஜெட்ஸ் இருந்தது, அவ்வளவும் க்யூட்டாக அழகாக இருந்தது சில கிச்சன் கேஜெட்ஸ்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேனே வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு, அது இல்லாமல் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேனு, அதுக்கப்புறம் ஸ்கில்லட்டு எல்லாமே இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நம்ம பூண்டு இஞ்சி அதெல்லாம் நசுக்குவோம் பார்த்தீங்களா, அந்த அம்மி தான். நல்லா ஹெவியாக வெயிட்டாக சூப்பராக இருந்தது பார்க்க அழகாக. இது பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஈவன் டிஃபன் பாக்ஸாக கூட இதை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கு கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். நம்ம டிஃபன் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் பிளாஸ்டிக் பாக்ஸஸாக தான் இருக்கும், பட் இது வந்து கிளாஸ்வேர். இந்த மாதிரி கிளாஸ்வேர் வந்து மைக்ரோவேவ் சேஃப் தான். ஸோ நம்ம பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாஸ்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து லிட்டு தனியாக பாக்ஸ் தனியாக விற்றாங்க. இது ரெண்டும் சேர்த்து ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 3 pounds தான் வருது. இதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பும் இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பு, ரெக்டாங்கிள் ஷேப்பு அதெல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு எந்த பாக்ஸ் தகுந்ததோ அந்த பாக்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். பட் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸு, லெஃப்ட் ஓவர் ஃபுட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இதுதான் பர்ஃபெக்டான பாக்ஸு. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல பாக்ஸ் இது. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக இருந்துச்சு, மெட்டீரியல் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பாட்டில்ஸ். இந்த ஸ்டோரேஜ் பாட்டில்ஸில் நம்ம வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஊற்றி வச்சுக்கலாம், வாட்டர் ஸ்டோர் பண்ணலாம், அதுக்கு இல்லாமல் மில்க்கு அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் காம்பாக்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பாட்டில்ஸ் வாங்கிக்கலாம். இதோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, பாட்டில் வந்து நல்லா ஹெவியாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணுற பாக்ஸஸ்ஸு. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ரொம்ப காம்பாக்டாக, ஸ்லீக்காக, அழகாக இருந்துச்சு. இது இந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கினோம்னா இடமும் வந்து நிறைய பிடிக்காது. இதெல்லாம் 1 kg 1 kg ஸ்டோர் பண்ணிக்கலாம். சிலதில் வந்து 1.5 kg கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக அழகாக இருந்தது, நிறைய ஸ்பேஸ் பிடிக்கவே பிடிக்காது நம்ம ஷெல்ஃபில். ஸோ இந்த மாதிரி பாக்ஸஸ் வாங்கிக்கலாம் நம்ம ஸ்டோரேஜ்க்கு. இது பார்த்திங்கன்னா கிச்சன் டவல், நல்ல குவாலிட்டியான கிச்சன் டவல் இது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்லரிஸ். என்னோடய ஸ்பூன் ஆர்கனைசர் வீடியோ வந்து ஐக்கியா எஸ்பெஷலி நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன், இதுக்காகவே நான் தனியாக போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா பிளேட் ஆர்கனைசர், எஸ்பெஷலி ஃபார் பிங் ஆன் பிளேட்ஸ்க்கு நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி பிளேட் ஆர்கனைசர் வாங்கிட்டோம்னா ஒன்றுக்கு மேலே வந்து ஒன்று அழகாக அடுக்கி வச்சுக்கலாம். ஸ்பேஸும் நிறைய ஸ்பேஸ் தேவைப்படாது கபோர்ட்ஸில்.
இந்த செஷன் பார்த்தீங்கன்னா கப்ஸ் அதெல்லாம் இருக்கிற செஷனு. இதில் இருக்க பிங்கான் கப் எல்லாமே வந்து ரொம்ப குவாலிட்டியாக கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. இதோட விலையும் பார்த்தீங்கன்னா 70 pence தான் ஒரு கப்போட விலை. இது மைக்ரோவேவ் ஃப்ரீ கப் தான், மைக்ரோவேவில் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்லைசர், அதெல்லாம் ரொம்ப விலை கம்மி, 1 pound கம்மியாக தான் இருந்துச்சு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேன் ஓப்பனர். நம்ம இப்போ கேன்டு ஃபுட்லாம் யூஸ் பண்ணுறோன்னா இந்த ஓப்பனர் வச்சு ஈஸியாக கேனை ஓப்பன் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா அழகான ஸ்டோரேஜ் ஜார்ஸ். இது வந்து சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதை நம்ம வந்து ஸ்பைஸ் ஜாராகவும் யூஸ் பண்ணலாம், சின்ன சைஸ்னால். கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம பிஸ்கெட் அதெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் பாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. இதில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் பிங்க் அண்ட் ப்ளூ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸும் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நம்ம சூடான ஐட்டம்லாம் வந்து வைப்போம் இல்லைங்களா, அந்த சிலிக்கான் மெட்டீரியலில் ஒரு ரவுண்டாக ஒரு மேட் மாதிரி நம்ம இப்போ எதனா சூடாக பண்ணுறோம்னா அது மேலே வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மெஷரிங் ஸ்பூன். அதுக்கப்புறம் இப்போ ஏதாச்சும் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி பேக்கே ஓப்பன் பண்ணுறோன்னா அது சீல் பண்ணுற கிளிப்பும் அதில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் ஊற்றி வச்சுக்கிற சின்ன சின்ன க்யூட்டான கேன்ஸு, செம சூப்பராக இருந்துச்சு. தேவையான ஆயில் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம், ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம. கப் அண்ட் சாசஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஐஸ் கியூப் மேக்கர். இதில் நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஷேப்ஸ்லாம் இருக்கும், ஸ்டாரு, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் தண்ணி ஊற்றி நம்ம அந்த டைப் ஆஃப் ஐசஸ் எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்லான்னு வந்தோம். ஜூஸ், அதுக்கப்புறம் வெஜ் பால்ஸ் ஆர்டர் பண்ணோம், ஃபிஷ் அண்ட் சிப்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் பீஸ் இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணோம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ஐக்கியாவில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆர்டர் பண்ணோன்னா சாக்லேட் கேக் ஆர்டர் பண்ணோம். ஸோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.